வெல்கம் டு ஓபன் டாக் தமிழ். தமிழர்களின் பாரம்பரிய சிலம்பாட்ட போட்டியில் தேசிய அளவில் தங்கம் வென்ற திருச்சி தங்கம் அங்கைக்கு விமான நிலையத்தில் வரவேற்பு. அந்த வீடியோ தொகுப்பினை தற்போது காண்போம். டெல்லியில் நடைபெற்ற 3வது தேசிய அளவிலான துப்பாக்கி சுடும் போட்டி மற்றும் தமிழர்களின் பாரம்பரிய சிலம்ப போட்டிகளில் 3 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் என 4 பதக்கங்களை வென்று திருச்சி திரும்பிய வீராங்கனைக்கு விமான நிலையத்தில் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. டெல்லி காமன்வெல்த் ஸ்டேடியத்தில் கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை 3வது நேஷனல் சீக்கிய விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் திருச்சியைச் சேர்ந்த செல்வி சுகிதா துப்பாக்கி சுடும் போட்டியில் கலந்து கொண்டு 16 வயதிற்கு உட்பட்டோர் பிரிவில் முதல் முறையாக தங்கம் வென்றார். தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா, பீகார், தெலுங்கானா, சட்டீஸ்கர் உள்ளிட்ட 15 மாநிலங்களில் இருந்தும் 30க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற இப்போட்டியில் 1 மணி நேரத்தில் 60 ரவுண்டுகள் இலக்கை நோக்கி சுட வேண்டும். அதில் நமது வீராங்கனை சுகிதா 48 நிமிடத்தில் இலக்கை நோக்கி சுட்டதுடன் வெற்றிக்கான புள்ளிகளை பெற்றதன் அடிப்படையில் தங்கப்பதக்கத்தை வென்றார். அதேபோல் தமிழர்களின் பாரம்பரிய கலையான சிலம்ப போட்டியிலும் கலந்து கொண்ட செல்வி சுகிதா சிலம்ப தனித்திறமையில் 1 தங்கம், சிலம்ப சண்டையில் 1 தங்கம் மற்றும் சுருள் வீச்சில் 1 வெள்ளி என மொத்தம் 3 தங்கப்பதக்கங்கள், 1 வெள்ளிப்பதக்கம் என 4 பதக்கங்களை வென்றுள்ளார். பதக்கங்களை வென்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்த வீராங்கனை சுகிதா விமானம் மூலம் நேற்று மாலை திருச்சி வந்தார். இதனையடுத்து திருச்சி விமான நிலையத்தில் பெற்றோர், நண்பர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மாலை அணிவித்தும் கிரீடம் அணிவித்தும் உற்சாகமாக வரவேற்றனர். தங்கம் வென்ற திருச்சி தங்கமங்கை செல்வி சுகிதா பின்னர் செய்தியாளரிடம் கூறியதை தற்போது கேட்போம். நான் செயின்ட் ஜோசப் ஆங்கிலோடிங் கேர்ள் ஹை செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன், 7B படிக்கிறேன். நான் வந்து டெல்லிக்காக சிலம்ப மேட்ச்க்கும் கன் ஷூட்டிங் மேட்ச்க்காகவும் போயிருந்தேன். எங்கள் வீட்டுக்கு மொட்டை மாடியில் தான் நான் கன் ஷூட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே டெல்லியில் வந்து ஒரு மேட்ச் இருந்துச்சு, கன் ஷூட்டிங் மேட்ச் இருந்துச்சு. அங்கே போய் ஒரு கன் வாங்கியிருந்தோம். அது தமிழ் சித்தப்பான்னு சிங்கப்பூர்லேருந்து அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. அங்கே போய் இந்த கன்னில் சுடலாமான்னு கேட்டோம். சுடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அங்கே இருக்க கன்னை வாங்கி சுட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, அதையே சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நாளில் அனௌன்ஸ் பண்ணல, எல்லா ஊர்லேருந்தே வந்திருந்தாங்க. அங்கே ஒரு நாள் கழித்து தான் எனக்கு என்ன ப்ரைஸுன்னு சொன்னாங்க. அதில் வந்து நான் ஒரு கோல்டு மெடல் வின் பண்ணேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் சிலம்ப மேட்ச் வந்து எல்லா ஊர்லேருந்தே வந்திருந்தாங்க. அதில் வந்து நான் 2 கோல்டு 1 சில்வர் வாங்கினேன். 1 கோல்டு வந்து ஸ்பேரிங்க்கும், இன்னொரு கோல்டு வந்து இண்டிவிஜுவலுக்கும், இன்னொரு கோல்டு வந்து சுருளுக்கும் நான் வாங்கியிருந்தேன். அங்கே வந்து நான், எங்கள் அப்பா, அம்மா, அம்மாச்சி எல்லாரும் போயிருந்தோம். நன்றி. என் கேட்டகிரியில் வந்து ஷூட்டிங்கில் வந்து 60 பேருக்கு மேலேயே கலந்துருந்துருப்பாங்க.